வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். சிரியா போரில் பாதிக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவுவதற்கான கொடையாளிகளின் மாநாடு லண்டனில் நடக்கிறது. சிரியா மற்றும் ஈராக்கிலிருந்து தப்பித்த ஐஎஸ் தளபதிகள் தம் நாட்டுக்கு வந்திருப்பதாக கூறுகின்றனர் லிபியாவின் உளவுத்துறை உயர் அதிகாரிகள். லிபிய பாலைவனம் ஐஎஸுக்கு எதிரான யுத்தத்தின் அடுத்த களமாகுமா? அத்துடன் பார்க்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை கண்காணிக்க மருத்துவர்களுக்கு உதவும் ஒரு கைபேசி செயலி. சிரியாவின் கொடூரமான போரினால் இடம்பெயர்ந்த அகதிகளுக்கு உதவ 900 கோடி டாலர்கள் நிதியை சேகரிக்கும் நோக்கில் கொடையாளிகள் மாநாடு ஒன்று இங்கு லண்டனில் நடக்கிறது. மோதலுக்கு முன்னதாக சிரியாவில் 2 கோடியே 20 லட்சம் மக்கள் இருந்தனர். இப்போது 1 கோடியே 10 லட்சம் பேர்தான் உள்ளனர். 45 லட்சம் மக்கள் ஏனைய நாடுகளுக்கு தப்பி ஓடிவிட்டனர். லெபனானில் தற்போது இருப்பவர்களில் 1/5 சிரியாவின் அகதியாவார். 20 லட்சம் சிறார்கள் போர் முற்றுகையில் வாழ்கிறார்கள். 2,50,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏனையோரை உதவ ஊக்குவிக்கும் வகையில் மேலதிகமாக 175 கோடி டாலர்களை வழங்க பிரிட்டன் முன்வந்துள்ளது. தமது இருப்பிடங்களை விட்டு துரத்தப்பட்ட சிரியாவின் மக்களுக்காக கோடிக்கணக்கான டாலர்கள் நிதியை திரட்டுவது மிகவும் சிரமமான விஷயம். 6வது வருடமாக தொடரும் போருக்கு ஒரு உடனடி முடிவை காண்பதற்கான ஒரு சமிக்கையாக சிலர் இந்த திட்டமிடலை பார்க்கின்றார்கள். லண்டனில் இன்று 1 நாள் முழுவதும் நடந்த மாநாட்டில் உதவிகளை வழங்க முன்வந்த பல நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக தாம் இருக்க விளைவதாக பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் கூறியிருக்கின்றார். அண்டை நாடுகளில் தங்கியிருக்கும் அகதிகளுக்கு நீண்டகால குடியிருப்பு, கல்வி மற்றும் தொழில் போன்றவற்றுக்கு இதில் பெருமளவு தொகை செலவிடப்படும். பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உட்பட பாதுகாப்பு சபையில் இருக்கும் முக்கிய நாடுகள்தான் பிளவை நீக்க தவறியமை, எதிரெதிர் அணிகளை ஆதரித்தமை போன்றவற்றுக்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று ஐநாவின் தலைமைச் செயலர் பான் கி மூன் அவர்கள் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார். மனித குலத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு ஒற்றுமையை இவர்கள் காட்ட வேண்டும். அது அவர்களின் பொறுப்பு. எவ்வளவு காலத்துக்கு இந்த அளவு பிளவை நாம் வைத்துக் கொண்டிருக்க முடியும்? 2 தரப்புக்கும் இடையிலான ஆழமான எதிர்ப்புணர்வை கொடிகாட்டும் வகையில் ஆரம்பத்திலேயே சமாதான பேச்சுக்கள் 3 வாரங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டதாக ஜெனீவாவில் இருந்து வரும் செய்தி மனச்சோர்வை மேலும் அதிகமாக்குகின்றது. குறிப்பாக இது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான குற்றஞ்சாட்டும் போக்கையும் அதிகரிக்க செய்யும். அதிபர் அசத்துக்கு ஆதரவான ரஷ்யாவின் தொடர்ச்சியான குண்டு தாக்குதல்கள் அனைத்து எதிர்த்தரப்பையும் தோற்கடிப்பதற்கான அவரது முயற்சிகளை பலப்படுத்துகின்றன. இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் மீது அல்லாமல் மேற்கு நாடுகளின் ஆதரவு கிளர்ச்சிக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்காவும் பிரிட்டனும் அதன் கூட்டாளிகளும் ரஷ்யாவை குற்றம் சாட்டுகின்றன. சிரியாவின் எதிர்காலம் என்றும் தெளிவானதாக இருந்ததில்லை. ஐஎஸ் ஆயுதக்குழுவின் மூத்த தளபதிகள் ஈராக்கிலிருந்தும் சிரியாவிலிருந்தும் வெளியேறி லிபியாவுக்குள் நுழைந்திருப்பதாக அந்நாட்டின் உளவுத்துறை உயர்மட்ட அதிகாரிகள் பிபிசியிடம் தெரிவித்துள்ளனர். லிபியாவில் ஐஎஸ் வசமுள்ள சீர்த் நகரில் வெளிநாட்டிலிருந்து வந்த ஆயுததாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அருகில் உள்ள மிஸ்ராட்டாவுக்கு தப்பி வந்த சிலரிடம் பேசியது பிபிசி. குழப்பத்திலும் கொந்தளிப்பிலும் மூழ்கியுள்ளது லிபியா. 2 அரசாங்கங்கள் தங்களுடைய ஆயுத குழுக்களை வைத்து அதிகாரத்துக்காக மோதிக்கொள்ள அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது ஐஎஸ். சீர்த் நகரை ஐஎஸ் கைப்பற்றிவிட்டது. அங்கே போக முடியாத காரணத்தால் அருகிலுள்ள மிஸ்ராட்டாவுக்குத்தான் பிபிசி சென்றது. இவர்கள் சீர்த்தை சேர்ந்தவர்கள். ஐஎஸ் ஆட்சியின் கஷ்டங்களிலிருந்து தப்பித்து வந்தவர்கள். உணவில்லை, யாரும் சம்பாதிக்க முடியவில்லை, வங்கிகள் இல்லை, வாழவே வழியில்லை. வேவு பார்க்கிறார் என்ற சந்தேகத்தில் இவரது சகோதரரை கைது செய்து கொடூரமான முறையில் கொன்று விட்டார்களாம். ஊரின் நடுவே நிற்க வைத்து சுட்டு சாகடித்து பின்னர் சிலுவையில் அறைந்து 3 நாளைக்கு அதிலேயே தொங்க விட்டார்கள். கர்னல் கடாஃபியை அதிகாரத்திலிருந்து நீக்கிய புரட்சியிலிருந்தே இந்த ஊரில் தொடர்ந்தும் சண்டைதான். மோதலில் ஈடுபடும் ஆயுத குழுக்கள் சூழ்ந்திருக்க மிஸ்ராட்டா கிட்டத்தட்ட ஒரு தனிநாடு போலத்தான் இருந்து வருகிறது. இவர்களுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஐஎஸ். வெளிநாட்டிலிருந்து ஆட்கள் வந்து சேர நாளுக்கு நாள் அதன் வல்லமையும் கூடி வருகிறது. சிரியாவிலும் ஈராக்கிலும் அழுத்தம் அதிகரித்து வர ஐஎஸின் மூத்த உறுப்பினர்கள் லிபியாவில் அடைக்கலம் புகுந்து வருகிறார்கள். ஐஎஸுக்கு எதிரான மோதல் களமாக லிபியா மாறும் என்ற எதிர்பார்ப்பில் அங்கே ஒத்துழைக்கக்கூடியவர்கள் யார் யார் என்று கண்டறிவதற்காக மேற்குலக விசேட படையினர் சின்ன எண்ணிக்கையில் அங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றனர். நேட்டோவின் உதவி கிடைப்பதை நாங்கள் வரவேற்கிறோம்.
ஆனால் வெறும் வான் தாக்குதலால் மட்டும் ஐஎஸ்ஐ வீழ்த்திவிட முடியாது. நேட்டோவின் தளபாடங்கள் எங்களுக்கு தேவை. உள்ளூர் படைகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக லிபியாவுக்கு 6000 பேர் வரை அனுப்ப இத்தாலியும் பிரிட்டன் உள்ளிட்ட பிற நேட்டோ நாடுகளும் எண்ணம் கொண்டுள்ளன. ஆனால் ஒன்றையொன்று எதிர்க்கும் லிபியாவின் அரசாங்கங்கள் சம்மதம் தெரிவிக்காததால் அந்த நடவடிக்கை தாமதப்படுகிறது. ஆனாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் லிபியாவின் பாலைவனம் ஐஎஸ் எதிரான யுத்தத்தின் அடுத்த களமாக ஆகுமென்றே தெரிகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். நவ்ரு தீவுகளுக்கு அனுப்பப்படும் நிலையில் உள்ள தஞ்சம் கோரிகளுக்கு அடைக்கலம் வழங்கப்போவதாக ஆஸ்திரேலிய திருச்சபைகள் கூறியுள்ளன. நாட்டுக்கு வெளியே உள்ள தடுப்பு முகாம்களுக்கு அகதிகளை அனுப்பும் ஆஸ்திரேலியாவின் கொள்கை சட்ட ரீதியிலானது என்று நேற்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. மருத்துவ சிகிச்சைக்காக ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டுவரப்பட்ட இவர்கள் இப்போது அந்த தீவுகளுக்கு திருப்பி அனுப்பப்படவிருக்கிறார்கள். அண்மைய புதுவருட கொண்டாட்டத்தின் போது வடக்கு ஆப்பிரிக்க குழுக்களால் பாலியல் ரீதியிலான தாக்குதல்களையும் வழிப்பறியையும் பெண்கள் எதிர்கொண்ட ஜெர்மனிய நகரான கொலோனில் பலத்த பாதுகாப்புடன் கார்னிவல் கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகின்றன. 2000 அதிகமான போலீசார் பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். ஸ்வீடனில் பாலியல் வல்லுறவு வழக்கை எதிர்கொள்ளும் விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் நிறுவனரான ஜூலியன் அசாஞ்சின் விவகாரத்தை ஆராய்ந்த ஐநா குழு அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்துள்ளதாக பிபிசிக்கு தெரிய வந்துள்ளது. பிரிட்டன் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளால் தான் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக அவர் முறையிட்டிருந்தார். ஸ்வீடனுக்கு நாடு கடத்தப்படுவதை தவிர்க்க அவர் லண்டனில் உள்ள ஈக்வடோரின் தூதரகத்தில் 3 மேலாக தஞ்சமடைந்திருக்கிறார். மூத்த மரங்களை காட்டிலும் 11 அதிகமான கரியமில வாயுவை இளம் மரங்கள் காற்றுவெளியில் இருந்து அகற்றுகின்றன என்று புதிய ஆய்வு ஒன்று காட்டியுள்ளது. பெருமளவில் மரங்கள் வெட்டப்பட்ட பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் லத்தீன அமெரிக்க வெப்பமண்டல காடுகளில் ஆய்வு செய்த நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதனை தெரிவித்துள்ளனர். உலகில் கிட்டத்தட்ட 1 பேர் பார்க்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கைகளில் நடுக்கமும் தள்ளாட்டமான நடையும் தான் இந்த நோயின் அறிகுறிகள். நோயாளிகளின் அசைவு மற்றும் குரல் ஆகியவற்றை பதிவு செய்யும் ஒரு கைபேசி செயலியை பிரிட்டனின் மருத்துவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். எனக்கு நோய் இருப்பது 4.5 முன்னர் கண்டறியப்பட்டது. தெரிய வருவதற்கு 2-3 முன்பாகவே நோய் வந்துவிடுமாம். போலுக்கு பார்க்கின்சன் நோய் இருக்கிறது. குணப்படுத்த முடியாத இந்த மூளைச்சிதைவு நோயால் உடலின் அசைவுகளும் பேச்சும் பாதிக்கப்படும். மெதுவாகத்தான் அசைய முடிகிறது. நடுக்கமும் தடுமாற்றமும் அதிகமாகிவிட்டது. எழுதுவது, சட்டை பட்டன் போடுவது, சவரம் செய்வது எல்லாமே சிரமமாகிவிட்டது. இந்த நோயின் அறிகுறிகள் மாறிக்கொண்டே வரும் என்பதால் நோயாளிகளின் நிலையை மருத்துவர்கள் கண்காணிப்பது கஷ்டம். ஆனால் தற்போது ஆக்ஸ்போர்டில் இருக்கின்ற ஜான் ராட்க்ளிஃப் மருத்துவமனையில் நோயாளிகளின் அறிகுறிகளில் முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்பதை மருத்துவர்கள் ஸ்மார்ட் போன்கள் மூலம் கண்காணிக்கிறார்கள். இந்த செயலி பலவற்றையும் அளக்கும். உதாரணத்துக்கு குரலை எடுத்துக்கொள்வோம். பார்க்கின்சன் நோய் குரலை பாதிக்கும் என்பது தெரியும். இந்த செயலியில் ஒருவர் ஆ என்று சொல்வதை வைத்தே நோய் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை 99% துல்லியத்துடன் கணக்கிட முடியும். போலும் பரிசோதனையில் பங்கேற்கும் நோயாளிகள் வேறு பலரும் நோய்க்கான தங்களின் அறிகுறிகளை இப்படி தினமும் பதிவு செய்து வருகிறார்கள். அவர்களின் நடை, அசைவு வேகம் உள்ளிட்டவற்றை இது அளக்கிறது. முடிவுகள் ஆக்ஸ்போர்டில் இருக்கின்ற மருத்துவர் ஃபஹதுக்கு போய்விடுகின்றன. தற்போது பரிசோதனை முயற்சியாக இருக்கின்ற இந்த செயலி நம் எல்லோர் கைகளிலும் இருக்கின்ற திறன்பேசிகளுடைய மருத்துவ பயன்பாட்டை பறைசாற்றுவதாக இருக்கிறது. நிறைவாக நீங்களே சொல்லுங்கள், இது நீர்வீழ்ச்சியா நீர் எழுச்சியா? ஸ்காட்லாந்தின் இந்த நீர்வீழ்ச்சியில் வழமைக்கு மாறாக நீர் கீழிருந்து மேலே விசிறப்படுகின்றது. அந்த பகுதியில் சமீபத்தில் வீசிய புயலின் காரணமாக நீர் மேல் நோக்கி விசிறப்பட்டது. புயல் காற்றின் வேகம் மணிக்கு 145 என்றால் சும்மாவா? இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.